மறுகட்டமைப்பு நாளுக்கு முன்னதாக செய்ய வேண்டியவை. பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பில் உள்ள உறுப்பினர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நடைபெறவிருக்கும் 2024-26 ஆண்டிற்கான புதிய உறுப்பினர்கள் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள ஒத்துழைப்பினை கோர வேண்டும். பெற்றோர்களுக்கான அழைப்பு. பெற்றோர் விழிப்புணர்வு கூட்ட அழைப்பினை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மூலம் அவர் தம் பெற்றோர்களுக்கு தலைமை ஆசிரியர் அனுப்பி வைக்க வேண்டும். வகுப்பாசிரியர்கள் தங்கள் வகுப்பில் படிக்கும் மாணவர்களின் நோட்டு புத்தகத்தில் கூட்டத்திற்கான அழைப்பு விவரத்தை எழுதி அனுப்பி அதில் பெற்றோர்களின் கையொப்பம் பெற்று அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நடைபெறுவது குறித்து பெற்றோர்களுக்கு அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் தெரியப்படுத்துகின்றனர். மாணவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நடைபெறுவது, அதில் அவர்களின் பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து தெரியப்படுத்தப்படுகிறது. மக்கள் கூடுகின்ற முக்கிய இடங்களில் பள்ளி மேலாண்மை குழு குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்படுகின்றது. பள்ளி அமைந்துள்ள ஊராட்சியின் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி அலுவலகம் சென்று உள்ளாட்சி பிரதிநிதியை மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நடைபெறுவது குறித்து அழைப்பு கொடுக்க வேண்டும். மறுகட்டமைப்பு நாளன்று செய்யப்பட வேண்டியவை: மாணவர் பெயர், படிக்கும் வகுப்பு, எமிசியன் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் பெயர் அடங்கிய பட்டியலை மறுகட்டமைப்பு நடைபெறும் 7 நாட்களுக்கு முன்பாக கல்வி மேலாண்மை தகவல் முறைமையிலிருந்து பதிவிறக்கம் செய்து படிவு 1 கோரியுள்ளபடி பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மறுகட்டமைப்பு நடைமுறை நாளன்று பள்ளிக்கு வருகை புரியும் மாணவர்களின் பெற்றோர்களை வரவேற்க பள்ளியில் உள்ள ஆசிரியர்களை கொண்ட குழு அமைத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் பகுதி குறித்த விவரம் அனைத்து பெற்றோர்களும் அறிய வேண்டும். வருகை புரியும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் அமர்வதற்கான போதிய இடவசதி உள்ள அறை மற்றும் போதிய இருக்கைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இடவசதி இல்லாத நிலையில் வருகை புரியும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் அமர்வதற்கு வசதியாக வளாகத்தின் திறந்த வெளியில் ஷாமியானா பந்தல் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இடவசதி குறைவாக இருந்தால் தேவை ஏற்படும் பட்சத்தில் 1-5 மாணவர்களின் பெற்றோர்களை தனியாகவும், 6-8 9-10 மற்றும் 11 மற்றும் 12 படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களை தனித்தனியே அமர செய்ய வேண்டும். தூய்மையான குடிநீர் பள்ளி வளாகத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி வளாகத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியான சுகாதாரமான கழிவறைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மறுகட்டமைப்பு நிகழ்வு கால அட்டவணை. மறுகட்டமைப்பு நடைமுறைகளை பள்ளி தலைமை ஆசிரியரே வழிநடத்த வேண்டும். பெற்றோரை வரவேற்று வருகையை பதிவு செய்தல். ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கும் எமிஸ் படிவத்தில் வகுப்பு வாரியாக பெற்றோர்களின் கையொப்பம் பெற வேண்டும். வரவேற்பு மற்றும் நோக்கு உரை நிகழ்த்துதல். பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்று மறுகட்டமைப்பு முறையை விளக்க வேண்டும். பெற்றோர்களின் கனவை நிறைவேற்ற இந்த பள்ளி மேலாண்மை குழு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம பள்ளியில வந்து இந்த பள்ளி மேலாண்மை குழு எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பள்ளி மேலாண்மை குழுல ஒரு 5 கொண்டு வந்திருக்காங்க. இந்த துணைக்குழுக்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களை சேர்க்கறது, சேர்ந்த மாணவர்களை தக்க வைக்கிறது, சுகாதாரம், கட்டமைப்பு, விழிப்புணர்வு பிரச்சாரம், குழந்தைகளுடைய நலத்திட்டம், இவற்றையெல்லாம் வந்து இவங்க கண்காணிச்சுட்டு வராங்க. இவங்க இப்படி கண்காணிச்சுட்டு வரதுனால பள்ளியோட வளர்ச்சியும் மாணவருடைய கல்வியின் வளர்ச்சியும் மேம்படுத்துகிறது. பள்ளி மேலாண்மை குழு கடமைகளையும் பொறுப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தை பெற்றோர்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் உறுப்பினர்கள் 18 அதாவது சுய உதவிக்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர் உறுப்பினர்கள் உட்பட விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வகுப்பு வாரியாக, அதாவது 1-5, 6-8, 9-10 மற்றும் 11-12 என உறுப்பினர் தேர்வுக்கு முன்மொழியவும் வழிமொழியவும் முன்வருமாறு பெற்றோருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். மாணவர்களின் பெற்றோர்களாகிய தாய் தந்தை இருவரில் ஒருவர் மட்டுமே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக முடியும். முன்மொழியப்பட்டவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனித்தனியே தங்கள் ஆதரவை தெரிவித்து கையை உயர்த்தும் பெற்றோர் எண்ணிக்கை விவரங்களை படிவத்தில் குறித்துக் கொள்ள வேண்டும். அதிக எண்ணிக்கையில் ஆதரவு பெற்ற பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள். சமமான எண்ணிக்கையில் பெற்றோர்களின் ஆதரவு பெற்ற உறுப்பினர்களின் பெயர்களை காகித துண்டில் எழுதி அட்டை பெட்டியில் போட்டு குழுக்கள் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு தலைவரை தேர்வு செய்தல். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பொறுப்புக்கு உறுப்பினர்கள் முன்மொழியவும் வழிமொழியவும் முன்வருமாறு பெற்றோருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். முன்மொழிபவர் வழிமொழிபவர் பெயர்களை படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும்.
முன்மொழியப்பட்டவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினரும் பள்ளி வளர்ச்சி குறித்து 2 நிமிடங்கள் பேச வேண்டும். அதைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தனித்தனியே முன்மொழியப்பட்டவர்களுக்கு கையை உயர்த்தி ஆதரவு அளிக்கும் எண்ணிக்கையை படிவத்தில் குறித்துக் கொள்ள வேண்டும். அதிக எண்ணிக்கையில் ஆதரவு பெற்ற பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்ப சங்கீதா அவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஆதரவு தெரிவிப்பவர்கள் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சமமான எண்ணிக்கையில் பெற்றோர்களின் ஆதரவு பெற்ற உறுப்பினர்களின் பெயர்களை காகித துண்டில் எழுதி அட்டை பெட்டியில் போட்டு குலுக்கல் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவங்க வந்து இப்போது குலுக்கல் முறையில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் தேர்வு செய்தல். துணைத் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கணும்னா நலிவடைந்த பெற்றோர்கள், அப்படி இல்லைன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர்கள், இவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் யாராவது விருப்பம் தெரிவித்தா கையெழுத்து. பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் பொறுப்புக்கு உறுப்பினர்களை முன்மொழியவும் வழிமொழியவும் முன்வருமாறு பெற்றோருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். முன்மொழிபவர் வழிமொழிபவர் பெயர்களை படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும். முன்மொழியப்பட்டவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்தனியே தங்கள் ஆதரவை தெரிவிக்க கையை உயர்த்தவும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை விவரங்களை படிவத்தில் குறித்துக் கொள்ளவும் வேண்டும். அதிக எண்ணிக்கையில் ஆதரவு பெற்ற பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும். சமமான எண்ணிக்கையில் பெற்றோர்களின் ஆதரவு பெற்ற உறுப்பினர்களின் பெயர்களை காகித துண்டில் எழுதி அட்டை பெட்டியில் போட்டு குலுக்கல் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் விவரம். பெற்றோர் பிரதிநிதி தலைவர் ஒருவர், பெற்றோர் பிரதிநிதி துணைத் தலைவர் ஒருவர். துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படும் நபர் பள்ளியில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவரின் பெற்றோர், பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக உள்ள தூய்மை பணியாளர்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த குழந்தையின் பெற்றோர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக உள்ள HIV தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோர்கள், பள்ளி படிக்கும் மாணவர்களின் பாதுகாவலராக உள்ள திருநர்கள், தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக ஒருவர், ஆசிரியர் பிரதிநிதி ஆசிரியர் பிரதிநிதியாக ஒருவர். பெற்றோர் பிரதிநிதிகள் 12 பேர். வாய்ப்பு மறுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி மற்றும் நலிவுற்ற பிரிவினர் அல்லது நலிவுற்ற பிரிவை சார்ந்த பிரிவினர் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் 2 பேர். உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் 2 பிரதிநிதிகளை பள்ளி மேலாண்மை குழுவிற்கு பரிந்துரை செய்யுமாறு தலைமை ஆசிரியர் கடிதம் வழங்க வேண்டும். மறுகட்டமைப்பு நடைபெறும் 3 நாட்களுக்கு முன்னர் உள்ளாட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரிய பிரதிநிதிகளின் விவரத்தை உள்ளாட்சி மன்ற தலைவரிடமிருந்து பள்ளி தலைமை ஆசிரியர் எழுத்து மூலம் பெற வேண்டும். கல்வியாளர் ஒருவர், அதாவது ITK வாலண்டியர், அரசு சாரா அமைப்பினர் அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர், சுய உதவிக்குழு உறுப்பினர் ஒருவர், பெற்றோர் முன்னாள் மாணவர் பிரிவில் 3 நபர்கள், முன்னாள் மாணவர் ஒருவர், மொத்த உறுப்பினர்கள் 24. மொத்த உறுப்பினர்களில் 75% பெற்றோர்களாக இருக்க வேண்டும், 50% பெண்களாக இருக்க வேண்டும். மொத்த உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 12 பெண்கள் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் மட்டுமே மேலாண்மை குழு உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி இறுதி வகுப்பு பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் தேர்தலில் போட்டியிடலாம், ஆனால் உறுப்பினராக முடியாது. ஏன் அவர்கள் மேலாண்மை குழு உறுப்பினராக முடியாது? பள்ளிகளில் இறுதி வகுப்பு, தொடக்க பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு, நடுநிலை பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு, உயர்நிலை பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, மேல்நிலை பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இத்தகைய பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு தெரிவு செய்யப்பட்டதால் பள்ளி மேலாண்மை குழுவில் அதன் ஆயுட்காலமான 2 ஆண்டுகள் அவர்கள் முழுமையாக பணியாற்ற இயலாது. இத்தகைய பெற்றோர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் என்ற நிலையை தவிர்த்து மற்ற நிலைகளில் அளிக்கலாம். பெற்றோரின் பிரதிநிதித்துவம் அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு பதவி வழி உறுப்பினராகவும் கூட்டு அழைப்பாளருமாக இடம்பெறும் தலைமை ஆசிரியர் இல்லாத நேரத்தில் மூத்த ஆசிரியர்களில் ஒருவர் பள்ளி மேலாண்மை குழு கூட்ட ஒருங்கிணைக்கவும் கூட்ட அழைப்பாளராகவும் செயல்படுவார். பள்ளி மேலாண்மை குழுவில் மொத்தம் 4 முன்னாள் மாணவர்களில் 3 முன்னாள் மாணவ பெற்றோர் உறுப்பினர்கள் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு பள்ளியில் பயின்ற பெற்றோர்களாக இருத்தல் வேண்டும். மற்றும் ஒரு முன்னாள் மாணவர் பொது உறுப்பினருக்கு
அதே அரசு பள்ளியில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பயின்ற முன்னாள் மாணவராக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஏதேனும் அரசு பள்ளியில் பயின்ற மற்றும் குறிப்பாக அவர்கள் தற்பொழுது அப்பள்ளியில் அமைந்திருக்கும் குடியிருப்பு பகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் பள்ளி படிப்பை 8ஆம் வகுப்பு முடித்த திருநர், பெண், ஆண் ஆகியோரில் ஒருவர் பொதுப்பிரிவின் கீழ் முன்னாள் மாணவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பட்டப்படிப்பினை முடித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். முன்னாள் மாணவர் உறுப்பினராக போட்டியிட யாரும் முன்வராத நிலையில் இப்பதவி காலியாக இருப்பதாக அறிவிக்க வேண்டும். கல்வியாளர் ஒருவர், ITK வாலண்டியர், அரசு சாரா அமைப்பினர் அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர். உறுப்பினர் தேர்வு செய்தல், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் இருந்தால் அவருக்கு முன்னுரிமை அளிக்கலாம். அவற்றிலும் ஒரு முன்னாள் மாணவர் இருப்பின் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தேர்தல் முடிந்த பின் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் விவரங்களை படிவம் 7 கோரியுள்ளபடி பதிவு செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மறுகட்டமைப்பு நாளன்றே வழங்க வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட 24 உறுப்பினர்களும் குழு புகைப்படம் எடுக்க வேண்டும். உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையினை 1 வார காலத்திற்குள் கொடுக்க வேண்டும். மேலாண்மை குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரும் பெற்றோர்களுடன் பள்ளி வளர்ச்சி குறித்து பேச அழைக்க வேண்டும். உறுப்பினரின் முகவரியை தவறாமல் பதிவேட்டில் குறித்து வைக்க வேண்டும். உறுப்பினர்கள் அனைவரும் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் முடிவு அறிவிக்க முடியாத நேரங்களில் என்ன செய்ய வேண்டும்? உறுப்பினர்கள் தேர்வு செய்வதில் சிக்கல் இருந்து தேர்வு முடிவுகள் அறிவிக்க முடியாத நேரங்களில் அதற்கான காரணங்களை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளர்களான துணை வட்டாட்சியர் நிலையில் உள்ள அலுவலர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று முடிவுகளை அறிவிப்பது தொடர்பான உரிய ஆலோசனைகளை பெற வேண்டும். தேர்தல் முடிவுற்று 3வது பணிநாளுக்குள் போட்டியாளர்களை வரவழைத்து மேற்பார்வையாளர்களின் பரிந்துரைகளை பகிர்ந்து கொண்டு அனைவரின் ஒப்புதலை பெற்று முடிவுகளை அறிவிக்கலாம். அனைவரின் ஒப்புதல் கிடைக்கப்பெறாத நேரங்களில் மாநில அலுவலகத்திலிருந்து உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் வரை உறுப்பினர்கள் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படுவது ஒத்திவைக்கப்பட வேண்டும். அப்பா வந்து எஸ்எம்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு, அவங்க கூட பேசுறாரு, அப்படிதான் நான் பாத்திருக்கேன். எஸ்எம்சியில இருந்தோடனே எல்லா பசங்க கிட்டயும் பேசுறாரு, அவங்களோட குறைகளை வந்து எஸ்எம்சி மீட்டிங்ல வந்து சொல்றாரு. முதல்லாம் ஸ்கூல் குழந்தை விட வரும்போது காலையில குழந்தை விடுறது, சாயங்காலம் கூட்டு போறது, அந்த வேலை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறமா பள்ளி மேலாண்மைக்குள்ள சேர்ந்த பிறகு எனக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் உள்ள உறவுகள் வந்து அதிகமாயிடுச்சு. எங்க அம்மா வந்து இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபா வந்து நான் வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு எஸ்எம்சியில் உறுப்பினராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதே மாதிரி நிறைய வெளியில போய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், நிறைய பணிகள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ இந்த பள்ளி மேலாண்மைக்குள்ள வந்த பிறகு நிறைய நான் ஸ்கூல்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த எஸ்எம்சி டீமை உருவாக்குன கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அன்பான பெற்றோர்களே, பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி.